வாசகர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். வாசகசாலையின் இன்றைய கவிதை இரவில் உங்களுடன் கவிதைகளை பகிர்ந்து கொள்வது நான், யோகநந்தினி. இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, அதாவது வீக்கெண்டோட ஆரம்பம். நாளைக்கு 2 நாட்கள் லீவு, எல்லாரும் அந்த குதூகலத்தில் இருப்பீங்க. உங்களோட குதூகலத்தை வந்து இன்னும் இனிமையாக்கிறதுக்கு வந்து நாங்கள் கவிதைகளோடு உங்களோட பகிர்ந்துக்கிறோம். இன்றைய நிகழ்வில் வந்து கவிஞர் உமாமகேஸ்வரி அவர்களோட கவிதையை வந்து குறித்து நம்ம பேச இருக்கிறோம். உமாமகேஸ்வரி அவங்க வந்து ஆங்கில இலக்கியத்தில் வந்து முதுகலை பட்டம் பெற்றவங்க. 10 வயதிலிருந்தே வந்து கவிதை எழுத தொடங்கியவங்க. சிறுகதை, நாவல், கவிதை என இலக்கிய உலகில் வந்து தனக்கான தளத்தை வந்து சிறப்பாக உருவாக்கி கொண்டவங்க. குடும்ப வட்டத்தில் சமத்துவம் தேடும் பெண் விடுதலை எழுத்துக்களாக வந்து இவரோட பல கவிதைகள் வந்து அமைந்திருக்கிறது. கவிஞர் உமாமகேஸ்வரியோட கவிதைகள் பார்த்தீங்கன்னா குடும்பம் மட்டும் சார்ந்த இல்லாமல் காதல் கவிதைகள், குழந்தைகளுக்கான கவிதைகள், அதாவது குழந்தைகள் சம்பந்தமாக சமுதாயம் சார்ந்த கவிதைகளாக இருக்கின. இன்றைக்கி வந்து அவங்களோட கவிதைகள் வந்து நம்ம பார்க்கலாம். முதல் கவிதை வந்து அவன். அதாவது அவன் வந்துட்டு, அவன்கிறது வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு முறையில் வந்து இருக்கும். இந்த கவிதை நம்ம பார்க்கலாம். அவன் இல்லாத வீட்டில் ஒரு நிசப்த குன்று வளர்கிறது. இப்போதெல்லாம் இல்லை, அலரும் தொலைக்காட்சி, இறைப்பட்ட புத்தகங்கள், கொதிக்கும் செல்ஃபோன், கலைந்து கிடக்கும் உடைகள், பள்ளி பேருந்திற்கான பரபரப்பு, ஞாயிறுகளில் சிறுவர் குரல் இறையும் வாசல், சுவரில் பந்து தடயங்கள், சனி இரவில் அவனோடு ஹோட்டலுக்கான நடை, என் சமையல் பற்றி அவன் கிண்டல்கள், அவனுக்கான சிறு முத்தங்கள், இல்லை இவை ஏதும், எல்லாவற்றையும் அவன் பிரயாண பைக்குள் எடுத்து போயிருக்கிறான். இங்கிருக்கிறார்கள் அவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்பவர்கள் மட்டும். இது வந்து ஒரு அம்மா வந்து தன்னோட மகனுக்கான எழுதிய கவிதை. தான் கூட இருந்த மகன் வந்துட்டு ஒரு வேலைக்காகவோ, வேலை நிமித்தமாகவோ, இல்லை படிப்பு நிமித்தமாகவோ அவங்கள பிரிஞ்சு போகும்போது ஒரு தாயோட மனசு இல்லை அந்த வேதனை வந்து எப்படி இருக்குங்கிறது ரொம்ப அருமையாக வந்து கவிஞர் வந்து சொல்லியிருக்காங்க. மிக அழகான கவிதை. ஏன்னா வந்து எல்லா அம்மாக்களுக்குமே வந்து பசங்களை பிரிஞ்சிருக்குங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். அது வந்துட்டு கூட ஏதாவது சிறு வயதுலேயே இருந்து கூடயே இருந்துட்டு ஒரு திடீர்னு வேலைக்காக பிரிந்து போகும்போது அம்மாக்களுக்கு வந்து அந்த தனிமைங்கிறது மிகவும் ரொம்ப கொடுமையான விஷயம். அடுத்த கவிதை அதுவும் வந்து ஒரு அம்மா பையனை சார்ந்த கவிதை. அதுவும் சிறு வயது ஞாபகங்கள் வந்து அம்மாக்கும் பையனுக்கும் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். யானையும் மகனும் அப்படிங்கிற கவிதை. கோயில் யானை இறந்து விட்டது என்றான் குழந்தை கைபேசியில். அதுவும் அவன் கோயிலுக்குள் இருக்கும்போது நடை சாத்தப்பட்டது. நீயும் நானும் பார்த்தோமே, அந்த யானை தான் செத்துப்போச்சு என்றான் மறுபடி மங்கிய குரலில். யானையிலிருந்து அவனை திருப்ப விதவிதமான யானைகளை சொன்னேன். சிறு வயதில் நான் ஏறிய சிற்ப யானை, சித்திரமாகிய மணல் யானை, மணமக்களை சுமந்த ஊர்வல யானை, மனிதனை கும்பிடும் யாசக யானை, மனிதன் கும்பிடும் தெய்வ யானை, புதையல் குழியில் விழுந்த என்னை காப்பாற்றிய கனவு யானை, பொம்மை யானைகள், வெள்ளை ஐராவத யானை, மரத்தை மறைத்த மரத்தில் மறைந்த மாமத யானை, மரத்தை பிடுங்கும் சைவ பலசாலி என்று நான் அடுக்க, காட்டு யானை, கார்ட்டூன் யானை, தெருவில் சிறு வயதிலேறிய ஆசிர்வாத யானை என அவனிடமும் சொல்ல யானைகள் இருந்தன. பார்த்தாயா, இருந்த ஒரே ஒரு யானையில் இருந்து எத்தனை யானைகள் பிறந்து கொண்டே இருக்கின்றன என்றேன். கண்டேன் காதால் அவன் புன்னகையை. ரொம்ப அழகான கவிதை. ஒரு குழந்தைங்க நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஞாபகங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும். கோயில் யானையை பார்த்துருப்போம், இல்லை ஏதாவது ஜூக்கு போகும்போதோ, இல்லை வந்து வீட்டிலேருந்து வெளியே பார்க்கும்போது ஏதாவது யானை போயிட்டுருக்கோம், அம்மாட்ட காமிச்சு அம்மா அம்மா யானையை பாருங்கன்னு சொல்லியிருப்போம். அந்த மாதிரி தருணங்கள்லாம் வந்து இது நம்மளுக்கு திரும்ப ஞாபகப்படுத்துகிற கவிதையாக வந்து இது அமைஞ்சிருக்கு. அதுவும் வந்துட்டு ஒரு யானை இறந்துருச்சு, பையன் சோகத்தில் இருக்காங்கிறதுக்காக அவனை அதுலேருந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு வந்து தாய் வந்து எவ்வளோ அழகாக வந்து எவ்வளோ, அதாவது யானைனா யானை, அதுக்குள்ள என்ன பெரிய விஷயம் நம்ம யோசிச்சுருக்கலாம். ஆனால் யானையிலேயே வந்து இவ்வளோ இவ்வளோ வித்தியாசங்கள் வந்து காமிச்சிருக்காங்க கவிஞர். ரொம்ப சிறப்பான வரிகளில் வந்து எழுதியிருக்காங்க. அதுவும் அந்த கடைசி 2 வரிகள் வந்துட்டு எத்தனை யானைகள் பிறந்து கொண்டே இருக்கின்றன என்றேன். கண்டேன் காதால் அவன் புன்னகை. அதாவது புன்னகையை வந்துட்டு நம்ம நேரில் பார்க்குறதுல விட அவனோட சத்தத்தில், காதாலுங்கிற போது அவனோட புன்னகை சத்தத்திலேயே வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்கிறது வந்துட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க கவிஞர். அடுத்த கவிதை வந்துட்டு ஒரு பெண்ணோட கற்பனைன்னு கூட சொல்லலாம்.
ஒரு வீட்டிலேயே இருக்க பெண், சமையலறையிலே இருக்க பெண், சமையலறையை இருக்கும்போது அவங்களோட கற்பனை எப்படி இருக்குங்கிறது வந்துட்டு ஒரு இந்த கவிதையில் நம்ம பார்க்கலாம். கவிதையோட தலைப்பு கூட அதே மாதிரி தான், மலையும் அடுப்படியும். அசந்தால் போதும் அடுப்படி ஜன்னலுக்குள் இறங்கி வந்து விடுகிறது தொலைதூர மலைத்தொடர். பிரமித்து நிற்கிறேன் வரவேற்கவும் உபசரிக்கவும் தெரியாமல். பாறைகள் நினைத்தாற்போல் பயங்கர கடினமில்லை. சின்ன பூமரத்தை நான் தொட எத்தனிக்கையில் அதுவே உதிர்ந்து வந்தேறியது என் உள்ளங்கையில் வாஞ்சையுடன். என்ன செய்வதென்று என் திகைப்பு புரிந்தாற்போல் பசும் முகட்டை எனக்கு பரிசளித்தன. தலை சாய்ந்து சற்றே கண்ணசந்தேன். விழித்து பார்த்த நொடியில் மலைகள் இல்லை அடிப்படையில். பானைகள், சட்டிகள், கிண்ணங்கள், வட்டல்கள், கரண்டிகள், மிக்சி இவற்றோடு நான் ஜன்னலுக்கு வெளியே நான் தொட முடிகிற தூரத்தில் மழைகள் என்னை அழைத்தவாறே மலை கூழாங்கற்கள் மட்டும் என்னுடன். அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கற்பனைன்னு கூட சொல்லலாம், ஒரு பெண்ணோட வேதனைன்னு கூட நம்ம சொல்லலாம். என்னென்னா நம்மளை இவ்வளோ எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும், நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கணும், இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம செய்யணும். ஆனால் இந்த சமுதாய கோட்பாட்டில் வந்து ஒரு அடுப்படிக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிற பெண்ணுக்கு வந்துட்டு எந்த சுதந்திரமே இல்லாதப்போ வந்து அவளோட கற்பனை மட்டுமே வந்து அவளுக்கு துணைன்னு கூட சொல்லலாம். இந்த கவிதையை நான் மீண்டும் படிக்கிறேன். அசந்தால் போதும் அடுப்படி ஜன்னலுக்குள் இறங்கி வந்து விடுகிறது தொலைதூர மலைத்தொடர். பிரமித்து நிற்கிறேன் வரவேற்கவும் உபசரிக்கவும் தெரியாமல். பாறைகள் நினைத்தாற்போல் பயங்கர கடினமில்லை. சின்ன பூ மரத்தை நான் தொட எத்தனைக்கையில் அதுவே உதிர்ந்து வந்தேறியது என் உள்ளங்கையில் வாஞ்சையுடன். என்ன செய்வதென்று என் திகைப்பு புரிந்தாற்போல் பசு முகட்டை எனக்கு பரிசளித்தன. தலை சாய்ந்து சற்றே கண்ணசந்தேன். விழித்து பார்த்த நொடியில் மலைகள் இல்லை அடுப்படியில். பானைகள், சட்டிகள், கிண்ணங்கள், வட்டல்கள், கரண்டிகள், மிக்சி இவற்றோடு நான் ஜன்னலுக்கு வெளியே நான் தொட முடிகிற தூரத்தில் மலைகள் என்னை அழைத்தவாறே மலை கூழாங்கற்கள் மற்றும் என்னுடன். அடுத்த கவிதை வந்துட்டு சற்று வந்து ஒரு ஏக்கமான கவிதை. அதாவது ஒரு காதலை பிரிந்திருக்கலாம், இல்லை ஒருத்தரை நம்ம பிரிஞ்சிருக்கும் போது நம்ம மனசு எப்படி வாடும் அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப அருமையாக வந்து ஒரு இரவை வச்சு சொல்லியிருக்காங்க கவிஞர். கரு இரவு. நீயும் நானும் நிழல் வீழும் இரவும் நீல கருமரமும் இருந்தோம் அப்பொழுது. இயங்காத கடிகாரங்கள் புலர்தலில்லா பொழுது. கசங்காத காலம். பிறகு நீ இல்லை, நானும் நட்சத்திர கனவுகளும். அப்புறம் நானும் இல்லை, ஒரே ஒரு எழுதாவரி மட்டும். நான் மறுபடியும் படிக்கிறேன். நீயும் நானும் நிழல்வீழும் இரவும் நீல கருமரமும் இருந்தோம் அப்பொழுது. இயங்காத கடிகாரங்கள் புலர்தலில்லா பொழுது. கசங்காத காலம். பிறகு நீ இல்லை, நானும் நட்சத்திர கனவுகளும். அப்புறம் நானும் இல்லை, ஒரே ஒரு எழுதாவரி மட்டும். ஒருத்தர் பிரிஞ்சு, அதாவது நன்னோட காதலனை பிரிஞ்சிருக்கும் போது, இல்லை காதலனை காதலியே பிரிஞ்சிருக்கும் போது அவங்க சேர்ந்திருந்த நினைவுகள் மட்டும்தான் இருக்கும். அவங்கள கடைசியாக வந்துட்டு அந்த நினைவுகள் வந்து எழுதாவரியாக மட்டும், நினைவுகள் வந்து என்றைக்குமே வந்து நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு எழுதாவரியாக மட்டும்தான் இருக்கும். நான் கடைசி வரைக்கும் வந்துட்டு அவங்க நம்மளை வர கூடவே இருக்காதப்போ நினைவுகள் வந்துட்டு ஒரு 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 விஷயமாக வந்து நம்ம மனசுக்குள்ளே என்றைக்குமே இருந்துகிட்ருக்கும். அடுத்த கவிதை வந்து ஆழம். ஆழம் வந்துட்டு எவ்வளோ ஆழம் வந்துட்டு எல்லோரும் பொதுவாக சொல்லணுன்னா ஆழம் வந்து பெண்ணோட மனசு ரொம்ப ஆழம், யாரும் இறங்கி பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஆழம் கவிதையில் வந்து கவிஞர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். நீ கற்பித்த நதியில் கலைந்த இழையாய் சுழன்று பச்சை நரம்புகள் இறுக்கி கனத்து காமமேறி கல்லாய் ஆழம் தொடுகிறேன். தூங்குகிறாய் நீ உன் தூண்டில்களோடு. நீ கற்பித்த நதியில் கலைந்த இலையாய் சுழன்று பச்சை நரம்புகள் இறுகி கனத்து காமமேறி கல்லாய் ஆழம் தொடுகிறேன். தூங்குகிறாய் உன் தூண்டில்களோடு. இதுவும் வந்துட்டு ஒரு காதல்கள் ஒரு பிரிந்த கவிதை தான். நீங்கள் கூடவே இருந்தீங்க, ஆனால் வந்து ஒரு கட்டத்தில் என்னை பிரிஞ்சு போயிட்டீங்க. நீங்கள் இறக்கி விட்டதுலேருந்து நான் இன்னும் வெளிவரவே இல்லை அப்படிங்கிற ஒரு ஏக்க கவிதை தான். நீங்கள் இந்த ஏக்கங்கள் வந்து எல்லாருக்கும் இருக்கிறதா, ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் காதலுங்கிற விஷயத்தில் வந்துட்டு ஏக்கம் வந்து இருக்க தான் செய்வோம். அவங்க பிரிஞ்சு போகையில் ஏக்கம் வந்து வழிகள் நினைவுகள் வந்து ஏக்கத்தில் வந்து அந்த நினைவுகள் வந்து வழிகளை தரத்தான் செய்யும். அந்த மாதிரி ஒரு வலிமிகுந்த கவிதை இது. அடுத்த கவிதை வந்து திடுமென. திடீர்னு அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இவங்க திடுமென அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு அப்படி என்ன அந்த திடீர் கவிதைங்கிறத பார்க்கலாம். உதிக்கும் திசைகள், வெள்ளியேறும் பகல்கள், ஸ்வர்ண நீலமாலை கதவருகே காத்திருப்பு.
திருமண நேரம் பிரவேசத்திற்காக. புன்னகைக்கிறேன், புதிதாய் இசைக்கிறேன், பூக்கிறேன், உதிர்கிறேன், என்னுடனேயே முத்த சத்தியத்தின் சந்தன மனத்தோடு. திடீர்னு அதாவது நம்மளை இது வந்து சங்ககால இலக்கியத்தை கூட வந்து நம்ம ஒப்பிடலாம். ஏன்னா வந்து ஒரு தலைவன் வந்து தலைவியை பிரிஞ்சு போகும்போது தலைவி வந்து அந்த சோகத்தில் எழுதுகிற கவிதைகள்னு சங்க இலக்கியத்தில் சொல்லுவாங்க. அதே மாதிரி கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். அதாவது திடீர்னு வந்து நீ எப்போ வேணாலும் வருவே, அதுக்காக வந்து உனக்கு நான் காத்துட்டே இருக்கேன்னு சொல்கிறாங்க. எனக்கு நானே சந்தோஷப்பட்டுக்கிறேன், புதி நான் எனக்கு நானே வந்து மகிழ்ச்சியோடு வந்துட்டு புதுசாக வந்து என்னை நானே மாற்றிக்கிறேன், பூத்துக்கிறேன். அந்த மாதிரி வந்து சொல்லும்போது உன்னோட அந்த முத்த சத்தியம், நீ என்கிட்ட சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டு போன அதை மட்டும் வச்சு நான் இன்னும் வந்து உனக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னு ஒரு காத்திருப்பு கவிதை வந்து ரொம்ப அழகான கவிதை. இன்னொரு முறை வாசிக்கிறேன். உதிக்கும் திசைகள், வெள்ளியேறும் பகல்கள், ஸ்வர்ண நீல மாலை, கதவருகே காத்திருப்பு, திடுமண நேரும் பிரவேசத்திற்காக. புன்னகைக்கிறேன், புதிதாய் இசைக்கிறேன், பூக்கிறேன், உதிர்கிறேன், என்னுடனேயே முத்த சத்தியத்தின் சந்தன மனத்தோடு. அடுத்த கவிதை வந்து கடலான உடல். என் மனவெளியில் நீ கலைத்த என் திரைகள் இங்கே இறுகுகின்றன. என்றாலும் கண்ணாடியின் முன் அலைத்தூற்றும் குலைந்த சித்தமும் முத்தமும் மோக பெருங்கடல் உடலும். இதுவும் வந்துட்டு ஒரு காதல் கவிதை தான். நீ என்கிட்ட கொடுத்துட்டு போன விஷயங்கள் வந்து இன்னும் என்கிட்ட இருக்குது, ஆனால் நீ மட்டும் வந்துட்டு என்னை பிரிஞ்சு போயிட்ட. அதாவது கண்ணாடி முன்னாடி நின்று நீ கலைத்த என்னோடய மனத்திரைகள் வந்து இன்னும் வந்து கண்ணாடி முன்னாடி நின்று நான் பேசிட்டு தான் இருக்கேன், ஆனால் வந்துட்டு நீ மட்டும் என் கூட இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து கவிஞர் வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. ஒருத்தங்களை வந்து நம்ம பிரிஞ்சு வாழும்போது வந்து அந்த கூடவே இருந்துட்டு அவங்க பிரிஞ்சுட்டாங்கும் போது அந்த வலி வந்து மிகவும் கொடியது. இந்த வலிகளை வந்து மிக அழகாக வந்து இந்த கவிதைகளை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்த கவிதை வந்து திட்டங்கள் ஏதுமின்றி. யாருக்குமே ஏதாவது ஒரு திட்டம் இருக்குன்னா இல்லை, வாழ்க்கையில் வந்து எந்தமே திட்டம்ங்கிறது நம்ம ஒரு திட்டம் போட்டால் அது வந்து அதை பற்றி நடக்காது. நான் வந்து பிளான் பண்ணி பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து எந்த விஷயத்துலையும் நடக்காது. ஸோ அந்த திட்டங்கள் வந்து எப்படின்னு நம்ம இதில் பார்க்கலாம். பெரும் மரங்களுக்கிடையே சிந்தஞ்சிறு பட்டாம்பூச்சிகள் திட்டங்கள் ஏதுமின்றி வாழ்வை தானே வரைகின்றன சதா. சிட்டுக்களோ தீர்மானங்களும் திரும்புதல்களும் எதிர்பார்ப்புகளும் துயரங்களும் அற்று எப்போதும் சந்தோஷ சலசலக்கின்றன. பார்க்காத விட்டமலை காத்திருக்கிறது குறுஞ்செடிகளில் மின்மினிகளாக. இதோ இன்றிலிருந்து இருக்கின்றேன் என்கிறது இந்த வருடம். நான் எங்கே போனேன், உன் மனமூலையில் உரை சாளரமாயிருக்கிறேன் என்னும் கடந்த வருடம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு விஷயம் வந்து பொதுவாக எல்லாருமே செய்கிறது தான். ஒரு வருடம் முடிஞ்சு இன்னொரு வருடம் ஆரம்பிக்கையில் வந்து இந்த வருடத்தில் நம்ம என்ன செஞ்சோம், அடுத்த வருடத்தில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற திட்டங்கள் வந்து பயங்கரமாக எல்லாரும் போடுவோம். ஆனால் அது அடுத்த வருஷத்தில் வந்து நம்ம கடைப்பிடிக்கிறோமா அப்படிங்கிறது தான் வந்துட்டு மிகப்பெரிய கேள்விக்குறியது எல்லா வாழ்க்கையிலையுமே. அதை திட்டங்கள் ஏதுமின்றி தான் நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கு. அதை வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க கவிஞர். பெரும் மரங்களுக்கிடையே சின்னஞ்சிறு பட்டாம்பூச்சிகள் திட்டங்கள் ஏதுமின்றி வாழ்வே தானே வருகின்றன சதா. சிட்டுக்களோ தீர்மானங்களும் திரும்புதல்களும் எதிர்பார்ப்புகளும் துயரங்களும் அற்று எப்போதும் சந்தோஷ சலசலக்கின்றன. பார்க்காத விட்ட மலை காத்திருக்கிறது குறுஞ்செடிகளில் மின்மினிகளாக. இதோ இன்றிலிருந்து இருக்கிறேன் என்கிறது இந்த வருடம். நான் எங்கே போனேன், உன் மனமூலையில் உரை சாளரமாயிருக்கிறேன் எனும் கடந்த வருடம். கடந்த வருடம் வந்து என்றைக்குமே வந்து நம்ம இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு, நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டோம் அப்படிங்கிறது வந்து ஒரு நினைவலைகள் வந்து நம்ம எடுத்து நம்ம மனசில் தேக்கி வச்சுட்டு புது வருஷத்தை தொடங்குவோம். அந்த மாதிரி தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க கவிஞர். அடுத்தது வந்து கார்த்திகை அப்படிங்கிற ஒரு கவிதை. இந்த வருட கார்த்திகையில் என் விரலோடு உன் விரல் சேர ஏற்றினோம் ஏராளம் சுடர்களை. நெகிழும் அகலின் நெய் வட்டத்தில் நீந்தின நம் விழிகள். நிமிர்ந்த போது சுடர்கள் நழுவி மிதந்தன வானல். நீ நம்பவில்லை, ஒவ்வொரு அகலிலும் ஒரு பொட்டு கண்ணீர் மட்டும். எல்லாத்துக்குமே வந்து பிடிச்சது வந்து கார்த்திகை தீபம் ஏற்றுறது. எனக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும் தீபம் வந்துட்டு வீட்டில் எல்லாத்துக்கும் தீபம் வைக்கிறது. ஆனால் அந்த தீபத்துலேயே வந்து ஒருத்தர் பிரிஞ்சு திருப்பி அவங்கள சந்திக்கும் போது வந்து அதுவே நம்மளாலே நம்ப முடியாத விஷயம் வந்து எப்படி இருக்குங்கிறத வந்துட்டு ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. நான் வந்து என்னை பிரிஞ்சு போன காதலனை பார்த்துட்டேன், ஆனால் அந்த பார்த்த தருணம் வந்து நிச்சயம் இல்லை, அது வந்து உண்மை இல்லை, என்னாலே நான் நம்ப முடியல அவன் வந்துட்டான் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ப முடியாத போது எப்படி இருக்கும். அதாவது ஒரு கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது அந்த தீபத்தில் வச்சு சொல்லியிருக்காங்க. அடுத்த கவிதை வந்து குட்டிமா. குட்டிமா எல்லாத்துக்குமே வந்து நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்கள வந்து குட்டிமா இல்லை பாப்பாமா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு குழந்தைக்காக ஒரு கவிதை. டாக்டரை உத்து பார்த்ததுமே குட்டிமா டாக்டராகி விட்டாள்.
விளையாட்டு மெடிக்கல் கிட்டையும் கழுத்து ஸ்டெத்தஸ்கோப்பையும் சுமந்தபடியே எப்போதும் மும்முரமாக யாருக்கு உடல் நலமில்லை என கண்டுபிடிப்பாள். சும்மா படுத்திருக்கும் அம்மாவிற்கு ஊசி போட்டு உடனே எழ வைப்பாள். பாட்டிக்கு என்ன என சதா சந்தேகம். வீட்டிலேயே இராத தாத்தா பற்றி வசனம். அப்பா வேலை முடித்து உடனே அட்மிட்டாக ஆணை. குட்டி கட்டில் மெத்தைகளில் பொம்மை நோயாளியை கவனமாக உறங்க வைத்து போத்தி சிகிச்சைகள் நடத்துகிறாள். சாப்பிடும் போதும் குளிக்கும் போதும் தூங்கும் போது கூட ஸ்டெத்தை கழற்ற விரும்பாத டாக்டர் குட்டிமா முதல் நாள் ஸ்கூலுக்கு போனால் உடனே டீச்சராக மாறிவிட்டாள். இது ரொம்ப வந்து அருமையான கவிதை. ஏன்னா குழந்தைங்க வந்துட்டு எதை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னு அதுவாகவே மாறிடுவாங்க. இது வந்து குழந்தை வளர்ப்பில் வந்து முக்கியமான அங்கமும் கூட. நம்ம குழந்தைக்கு என்ன சொல்லித்தரமோ அதே மாதிரி தான் நம்ம குழந்தைங்கள் இருப்பாங்க. வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செய்யும் போது அதை பார்த்து அடுத்த நாள் வந்து அவங்க அப்படியே செய்வாங்க. இது வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து என்ன எல்லா விஷயங்கள் வந்து நம்ம கடைப்பிடிக்கணும் கடைப்பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து நம்ம தான் ஒரு முடிவெடுத்து செய்யணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து சிறு வயதுலேருந்து கற்றுக் கொடுக்கறது அவங்க பெரியவங்களான வரைக்கும் வருது. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து கடைசி வரிகள். அதாவது சாப்பிடும்போதும் குளிக்கும் போதும் தூங்கும் போதும் கூட ஸ்டெத்தை கழற்ற விரும்பாத டாக்டர் குட்டிமா முதல் நாள் ஸ்கூலுக்கு போனால் உடனே டீச்சராக மாறிவிட்டாள். அவளுக்கு டாக்டர் பார்த்தா டாக்டர் பிடிச்சிருச்சு, டீச்சரை பார்த்தா டீச்சரை பிடிச்சிருச்சு, நான் வந்து அந்த மாதிரியே நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கவிதை வந்து ஒன்று. இது வந்து ஒரு சமுதாய கோட்பாடுக்குள்ளே வந்து ஒரு பெண் எப்படி மாட்டியிருக்கா, அதாவது ஒரு தனியாக எப்படி மாட்டியிருக்கும் போது அந்த பெண்ணோட உணர்வுகள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அருமையான கவிதை. நேரம் மறந்த தலையணை என்னை வெளிப்போக சொன்னது. முந்தானை ஒரு அலங்கார வேலியின் பலபல பாதுகாப்பு. காலை எழுத்தும் கொலுசாக ஆனால் கலற்ற விரும்பாத விரும்ப இயலாத ஒன்று. அப்போதும் நான் அறிந்தேன் இல்லை ஒருத்தி உதர வேண்டியதும் தழுவக்கூடியதும் இது எதுவென. நான் மீண்டும் இதை வாசிக்கிறேன். நேரம் மறந்த தலையணை என்னை வெளியே போகச் சொன்னது. முந்தானை ஒரு அலங்கார வேலியின் பலபல பாதுகாப்பு. காலை எழுத்தும் கொலுசாக ஆனால் கலற்ற விரும்பாத விரும்ப இயலாத ஒன்று. அப்போதும் நான் அறிந்தேன் இல்லை ஒருத்தி உதர வேண்டியதும் தழுவக்கூடியதும் எது எதுவென. பெண்கள் வந்துட்டு பெரும்பாலும் இந்த காலத்துலேயும் சரி எல்லாரும் முன்னேறி வர்றோம்னு சொன்னாலும் சமுதாய கோட்பாடுக்குள்ளே வந்து பெண்கள் சிக்கி தான் இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு வந்துட்டு குழந்தைகள் கணவன் வீடு அப்படிங்கிறத தாண்டி வெளிவரக்கூடிய பெண்கள் வந்து மிகவும் கம்மி. இதுலேயும் பார்த்திங்கன்னா இதுதான் சட்டம் அப்படின்னு சொல்லி வச்சிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நம்ம எதை எதையெல்லாம் நம்ம வந்து கடைப்பிடிக்கணும் எதை எதையெல்லாம் கடைப்பிடிக்கக்கூடாதுன்னு ஒரு பெண்ணுக்கு வந்து தனக்குள்ளேயே வந்து ஒரு மன சுழற்சி இருக்கும், ஒரு சந்தேகம் இருக்கும். நம்ம தப்பு பண்ணுறோமோ இல்லை இது பண்ணுறது சரியா இல்லை இது பண்ணுறது நான் தவறா அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தேகத்துக்குள்ளேயே ஒரு மனப்பிறல்களுக்குள்ளேயே வந்து பெண்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலி அதாவது ஒரு கோட்பாடுகள்னு சொல்லி ஒரு அரண் அமைச்சு வேலிக்குள்ளேயே வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு சிறைச்சாலைக்குள்ளேயே ஒரு பெண்ணை அடைச்சி வைக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த காலகட்டத்தில். ஏதாவது பெண்கள் வெளியே வந்தாலும் அவங்கள வந்துட்டு இந்த உலகம் வந்து ஏற்றுக்கிறது இல்லை. பார்த்திங்கன்னா இந்த வரிகள் நான் மீண்டும் படிக்கிறேன். முந்தானை ஒரு அலங்கார வேலியின் பல பல பாதுகாப்பு. ஆமாம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சர் கலாச்சாரம்னு சொல்கிறாங்க. அந்த கலாச்சாரத்தில் வந்து இந்த வரிகள் வந்து ரொம்ப அருமையாக பொருந்தும். அடுத்த கவிதை. நம்ம வந்து ஏதோ தவறு செஞ்சுட்டு அதை நம்ம திருத்திக்கும் போது நம்மளோட மன உணர்வு எப்படி இருக்கும், இல்லை அதுலேருந்து நம்ம வெளி வந்துட்டோமா அப்படிங்கிறத வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சார்ந்த ஒரு கவிதை. தோப்புக்கரணங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறேன் அனுதினமும். புது எண்ண பாவங்களுக்காக கடவுள் புன்னகைத்து துதிக்கியால் அணைத்து முத்தமிடுகிறார் உச்சந்தலையில் ஒன்றுமில்லை என. உண்மையாகவா உண்மையாகவா என ஊமை சுடரிடம் கேட்கிறேன் மீண்டும் 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 மீள. இன்னொரு முறை படிக்கிறேன். தோப்புக்கரணங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறேன் அனுதினமும். புது எண்ணம் பாவங்களுக்காக கடவுள் புன்னகைத்து துதிக்கியால் அனைத்து முத்தமிடுகிறார் உச்சந்தலையில் ஒன்றுமில்லை என. உண்மையாகவா உண்மையாகவா ஊமை சுடரிடம் கேட்கிறேன் மீண்டும் 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 மீள. பொதுவாக வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு நான் ஏதாவது தப்பு செஞ்சுட்டா மட்டும் கோயிலுக்கு போவாங்க, இல்லை தப்பு செஞ்சுட்டா மட்டும் அதாவது ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா மட்டும்தான் வந்து ஏதாவது எனக்கு வேண்டுதல் இருக்குது அப்படின்னா தான் கோயிலுக்கு போவாங்க. அந்த மாதிரி கூட இதை சொல்லலாம். இல்லை தவறு செய்யும் போது மட்டும்தான் வந்து மனுஷன் வந்து தன்னை உணர்ந்துக்குவான் அப்படிங்கிறது கூட வந்து நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அதே இல்லாமல் நம்ம தவறை உணரும் போது வந்துட்டு நம்மளுக்குள்ளேயே ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும், அதுலேருந்து வெளிவரதுங்கிறது வந்துட்டு ரொம்ப வந்து இல்லை நீ
கூட இருக்கவங்களே வந்துட்டு சரி பரவாயில்ல அப்படின்னு சொன்னாலும் நமக்கு நாமே சமாதானப்படுத்திட்டு அதுலேருந்து வெளியே வர்றதுங்கிறது வந்துட்டு ரொம்ப கடினமான விஷயமும் கூட. அழகாக்குதல், அழகு எது அழகுங்கிறது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இது இதுதான் அழகு, இது அழகு இல்லைங்கிறது வந்து அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. உலகத்தில் வந்து எல்லாமே அழகு தான். அப்படி ஒரு அழகான கவிதை தான் இது. ரகசியமாய் மருந்துகள் அடுக்கி இருக்கும் என் நகைப்பேழை எவ்வளவு அழகாக இருக்கிறது அதன் சித்திர வேலைப்பாடுகள். செதுக்கிய கைப்பிடி இழுத்து திறக்கையில் இனிய மணியோசை என் முகம் காட்டும் குட்டி கண்ணாடி. வளையலுக்கான வெல்வெட் வட்டத்தில் என் மூச்சுறிஞ்சுக்குள்ளல் மோதிர பகுதியில் நிறம் நிறமான மாத்திரைகள். ஆரங்களோடு விழிக்கும் ஆயின்மெண்ட்டுகள். மிக அழகாக இருக்கிறது எல்லாமே. மிக அழகாக்கி கொள்வது நன்றாக இருக்கிறது எல்லாவற்றையுமே. அதாவது ஒரு பெண், அதாவது பெண்ணோ ஆணோ அவங்களுக்கு வந்து ஒரு பெண் நகைப்பெட்டிங்கும் போது இது பெண் கூட சொல்லிக்கலாம். அதாவது ஒரு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத போது இல்லை வந்து ஆடை அணிகலன்கள் மட்டுமே வந்து அழகு கிடையாது. அழகுங்கிறது வந்து வெளி தோற்றம் மட்டுமே கிடையாது. மாத்திரைகள் கூட வந்து ஒரு நகைப்பெட்டியில் வச்சுக்கலாம் தான். ஒரு சில உடம்பு சரியில்லாத போது என்ன நான் எப்படி அழகாக்கிக்குவேன், என்னோடய மாத்திரை மருந்துகளை வந்து நான் நகைப்பெட்டியில் வச்சு எனக்கு தான் அது அணிகலன்கள் மாதிரி அழகாக்கிக்குவேன். இருக்கிறத வச்சு இல்லை நமக்கு கிடைக்கிற பொருளை வச்சு அழகாக்குறது, மனசு அழகாக்குறது, அந்த மாதிரி தான் வந்து அதில் தான் அழகு நிறைஞ்சிருக்கு. வெளி தோற்றம் வந்து என்றைக்குமே வந்து அழகு கிடையாது அப்படிங்கிறாங்க கவிஞர். அடுத்த கவிதை வந்து வாக்கியம், ஒரு வாழ்க்கை வந்து வாக்கியமாக எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். பதறினேன் சிதைந்தேன் என்று நகர எத்தனித்த போது இடித்த காயங்களிலிருந்து கசியும் ரத்தம். வலி பெருகி சரிகையில் முற்றுப்புள்ளியொன்று முகத்தில் மோதியது விஷ வண்டாக. மூடத் திரிந்தது விழி ஓடி அடங்கியது சுவாசம். முடிவென்று நினைக்கையில் வாசலில் வசீகரித்தது வாழ்வின் புன்னகை. நம்ம இது வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக நடக்கிறதா, ஏதோ ஒரு விஷயமோ இல்லை ஏதோ ஒரு தவறான செயலோ இல்லை வாழ்க்கையில் ஏதோ ஒரு தோல்வியை அடைஞ்சிட்டா எல்லாருமே வந்து சோர்ந்து போயிடுவேன், என்னடா வாழ்க்கை இது, இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் அப்படி அப்படின்னு எல்லாம் சோர்ந்து உட்காரும்போது அடுத்த ஒரு செயல் வந்து நம்மளை நிற்கும்போது கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் ஏதோ ஒரு கதவு திறக்க தான் செய்யும், வாவான்னு நம்மளை கூப்பிடும். அதே மாதிரி தான் இதுவும் ஒரு விஷயத்தில் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டு அதை சோர்ந்து உட்காருதுங்கிறது வந்துட்டு ரொம்ப தவறுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ அது கதவு ஒரு தோல்வியில் தான் வந்து அடுத்த நம்மளோட வெற்றி செயலுக்கான கதவு திறக்குதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அடுத்த கவிதை வந்துட்டு தினவானம், அதாவது வானங்கள் தினம் வந்துட்டு நம்மளை எப்படி மாறுது, ஸோ நம்மளோட மனசு எப்படி மாறுது அப்படிங்கிற ஒரு அருமையான கவிதை. எத்தனையோ வானவில்கள் உளவும் கலையும் அடிவானமாகிறது இன்றைய தினம். உன் மனம் தீண்டும் திடீர் புன்னகைகள் உடல் சிலிர்க்க வைக்கும் ஒன்றுமற்று ஓராயிரமும் ஆகும் மழலைகள். அறிவாளி என முகமூடி அணிந்தவர்கள் சுதாரித்து முகம் இறுக்கி நகர்கிறார்கள். ஒரே ஒரு கணம் அந்தரலங்கற்று ஆகாயம் திறக்கிறது. தாழ்பாள்கள் தலைவியில் திளைக்கின்றன. மலையுச்சிகள் இக்கணம் வரும் மறையும் என்னுடி தோன்றுமோ மோக வரிகள் வரையும் வானவில்கள். கருப்பு வெள்ளை வாழ்க்கைக்கு கணக்கில்லா நிறங்கள் கூட்டி கோலாகல லீலைகளோடு. இது வந்து ஒரு பெண் கேட்குற கேள்விதான். நீ வந்து ஒரு தலைப்பட்சமாக நீ வந்து என் மேலே பாசம் வச்சுருக்க, ஆனால் நீ வந்து அதையே காமிக்க மாட்டேங்கிற. ஒரே ஒரு கணம் வந்து உன்னோட பாசம் வந்து என்னிடம் காமிச்சிட்டா கூட என் வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கும். வாழ்க்கையில் வந்து வானவில்கள் வந்து மாறி மறையுது, ஒவ்வொரு விஷயங்களும் நடந்துகிட்ருக்கு, இயற்கையாகவே நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி கூட ஒரு கணம் வந்துட்டு உன்னோட பாசம் எனக்கிட்ட கிடச்சிருச்சுன்னா என்னோடய வாழ்க்கை வந்து நீ மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனையோ வானவில்கள் உளவும் கலையும் அடிவானமாகிறது இன்றைய தினம். உன் மனம் தீண்டும் திடீர் புன்னகைகள் உடல் சிலிர்க்க வைக்கும் ஒன்றுமற்று ஓராயிரம் முகமாகும் மழலைகள். அறிவாளி என முகமூடி அணிந்தவர்கள் சுதாரித்து முகம் இறுக்கி நகர்கிறார்கள். ஒரே ஒரு கணம் அந்தரங்களற்று ஆகாயம் திறக்கிறது. தாழ்பாள்கள் தலைவீழ திகைக்கின்றன. மலையுச்சிகள் இக்கணம் வரும் மறையும் என்னொடி தோன்றுமோ மோக வரிகள் வரையும் வானவில்கள். கருப்பு வெள்ளை வாழ்க்கைக்கு கணக்கில்லா நிறங்கள் கூற்றி கோலாகல லீலைகளோடு. என்னோட கருப்பு வெள்ளை வாழ்க்கையில் என்றைக்கு வந்து நீ வானவில்களாக கொண்டு வருவ அப்படிங்கிற வந்து ஒரு கேள்வி தான் வந்து இந்த கவிதையாக அமையுது. அடுத்து வந்து பேசாத மின்னல், இதுவும் வந்துட்டு ஒரு தலை பச்ச காதல் கூட சொல்லலாம். ஒரு ஆண்மகனுக்கோ ஒரு பெண்ணுக்கோ வந்து ஒரு தலையாக காதல் இருக்கும்போது
அவங்க வந்துட்டு எப்படி அதை வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த காதல். இந்த கவிதை, நீ சொல்லாமல் சொன்ன உன் நெடுவருட நேசத்தை மழையும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. தயக்கம் நிர்மலம் என் இதய விளிம்பு தொட பயம், அது உன் நினைவாளத்தில் கிடந்து சொல்லலும் நீர்மழர். என் உள்ளங்கையில் சேராது, உலகில் தவழாது, மரமோரம் துளிர்க்காது. பிரபஞ்சத்தின் பின்புறம் ஒரு பேசாத மின்னலில் பின்னி கோர்த்திருக்கிறது. உன் பிரியம் மறுமழையிலாவது என் மனம் அடையலாம் என. இது பேசாத மின்னல், இரண்டு பக்கமே அந்த காதல் இருக்கும்போது ஒருத்தர் வந்து அதை வெளிப்படுத்தாத போது வந்து இன்னொருத்தருக்கு வந்து அவங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சிட்டும் அதை வெளிப்படுத்தாத காதல் வந்து என்றைக்குமே வந்து ஒரு சோகம் கஷ்டத்தை தான் கொடுக்கும். அதாவது சொல்லாத காதல் வந்து என்றைக்குமே வந்துட்டு ரொம்ப கொடுமையானதும் கூட. அவங்களுக்கு இன்னொருத்தங்க வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாதப்போ வந்து இந்த பக்கம் இந்த இன்னொருத்தங்களுக்கு வந்து அந்த எந்த அளவுக்கு மனவேதனை கொடுக்குங்கிறது அது பேசாத மின்னலாகவே வந்து சொல்கிறாங்க கவிஞர். நீ சொல்லாமல் சொன்ன உன் நெடுவருட நேசத்தை மழையும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. தயக்கம் நிர்மலம் என் இதய விளிம்புத்தோட பயம், அது உன் நினைவாளத்தில் கிடந்து சுழலும் நீர்மலர். என் உள்ளங்கையில் சேராது, உலகில் தவழாது, மர ஓரம் துளிர்க்காது. பிரபஞ்சத்தின் பின்புறம் ஒரு பேசாத மின்னலில் பின்னி கோர்த்திருக்கிறது. உன் பிரியம் மறுமழையிலாவது என் மனம் அடையலாம் என. அடுத்த ஒரு நிமிஷத்திலாவது, அடுத்த ஒரு இதுலையாவது என் கூட வந்து உன்னோட பிரியத்தை வந்து எப்போ எப்படியாவது நீ எக்ஸ்ப்ரெஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி கவிஞர் வந்து சொல்லியிருக்காங்க. ரேகை, ஒருவரும் அறியாத அமிர்த ரேகையை அறியாததோடு மட்டுமன்றி அழிக்கிறாய் அவ்வப்போது. அப்புறம் என்ன, போகும்போது மறக்காமல் தாழ்பால்களை பூட்டி போனால் போதும் நீ தயை செய்து. இதுவும் இந்த கவிதையும் வந்துட்டு ஒரு காதலை வந்து வெளிப்படுத்திட்டு இல்லை அதை புறக்கணிக்கும் போது, இல்லை அதை வந்து நீ வேண்டான்னு சொல்லும் போது, இல்லை தெரிஞ்சிட்டும் தெரியாமல் இருக்கும்போது வந்து ஒருத்தங்களோட உணர்வுகள் வந்து எப்படி இருக்கும் யாருக்குமே அது தெரியாது. அதை வந்துட்டு நீயும் புரிஞ்சிக்கல, என்னை வந்து புரிஞ்சிக்காமல் போயிட்ட, சரி என்னை வந்து முழுவதுமாக விட்டுட்டு போயிரு, இருந்து என் கூட வந்து வேதனை அதிகரிக்காத அந்த மாதிரி வந்து கவிஞர் சொல்கிறாங்க. அது வந்து கரெக்டான ஒரு சரியான செயல் தான். ஏன்னா ஒருத்தங்க நம்மளை புரிஞ்சிக்காமல் நம்ம கூட இருக்கும்போது அந்த வேதனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை வந்து ரேகைன்னு சொல்கிறாங்க. ரேகைங்கிறத விட நம்மளோட அந்த பாசனை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒருவரும் அறியாத அமிர்த ரேகையை அறியாததோடு மட்டுமன்றி அழிக்கிறாய் அவ்வப்போது. அப்புறம் என்ன, போகும்போது மறக்காமல் தாழ்பால்களை பூட்டி போனால் போதும் நீ தயை செய்து. இது வந்து இன்றைக்கி ஃபெப்ரவரி 1, அதாவது ஃபெப்ரவரி 14ங்கும் போது எல்லாத்துக்குமே வந்து காதலர் தினம் தான் ஞாபகத்தை வரும். காதல் மாத ஸ்பெஷல் கவிதைகளான ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. அப்படி அந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த வருடத்தை இந்த மாதத்தை வந்து காதல் கவிதைகளோடையே நம்ம தொடங்குவோம். இறுதியாக வந்து ஒரு கவிதை, புறக்கணித்தல். அதாவது நம்ம வேறொருத்தங்களை புறக்கணிக்கும் போது, இல்லை அவங்கள வேண்டான்னு சொல்லும் போது அவங்களோட மனசு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கவிதை. விழிச்சிறுமழையால் வனம் நனைத்து சிகரங்கள் முழுக்காட்டி நிலத்திற்கு ஜரிகையிட்டு தளிர்களில் முத்தாரமிட்டு விரைகிறாய். ஒன்றே ஒன்றை மட்டும் புறக்கணித்து. விழிச்சிறுமழையால் வனம் நனைத்து சிகரங்கள் முழுக்காட்டி நிலத்திற்கு ஜரிகையிட்டு தளிர்களில் முத்தாரமிட்டு விரைகிறாய். ஒன்றே ஒன்றை மட்டும் புறக்கணித்து. புறக்கணிப்புங்கிறது வந்துட்டு ரொம்ப வேதனையான செயல். ஏன்னா ஒருத்தங்க வந்து நம்ம மேலே பாசம் வச்சுருக்காங்க, நம்மளுக்கு தெரிஞ்சும் அவங்க புறக்கணிக்கிறது வந்துட்டு அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வேதனையை தரும் நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம். ஆனால் அந்த வேதனை வந்து கூடயே இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க கூடயே இருந்து பார்த்தா மட்டும்தான் அவங்களோட வேதனையை வந்து புரிஞ்சிக்க முடியும். என்னோட வேதனை வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறது வந்துட்டு ஒரு அழகாக சொல்கிறாங்க. விழிச்சிறுமலையால், அதாவது அந்த கண்ணீர் துளையை கூட வந்து மழையினை பாவித்து சொல்கிறாங்க. வனம் நனைத்து சிகரங்கள் முழுக்காட்டி, அதாவது அவங்களோட அந்த அவங்களோட கண்ணீரில் வந்துட்டு வனமே நனைந்து சிகரங்கள் முழுக்காட்டுற அளவுக்கு வந்துட்டு நிலத்தில் ஜருகையிட்டு தளிர்களில் முத்தாரமிட்டு விரைகிறாய். எல்லாமே புறக்கணிச்சிட்டு போயிட்ட, என்னை வந்து கடைசியாக புறக்கணிச்சிட்டு போயிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி கவிதைகள் கேட்டிருக்க எல்லாருக்கும் வந்து வாசகசாலை நன்றிகள். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட சமுதாயம், குழந்தைகள் எல்லா கவிதைகளும் பார்த்தாலும் நிறைய காதல் கவிதைகள் இருக்குது. இந்த காதல் மாதத்தில் காதல் கவிதைகளோட ஒரு இரவை துவக்குனதை வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
எல்லாருக்கும் வந்து இந்த வெள்ளிக்கிழமை இரவு வந்து இந்த கவிதைகளோடு இனிமையாக அமையட்டும். நாளைக்கும் வந்து கவிதைகளோடு உங்களை சந்திக்கிறோம். அன்பும் வணக்கங்களும். நன்றி.